எனக்கும் சுத்துங்கம்மா. ஒரு கிளாஸ்ல ரெண்டு வருஷம் படிக்கிறேன், உனக்கு எதுக்கு திருஷ்டி? அப்பா இங்க பாருங்கப்பா, அண்ணனுக்கு மட்டும் சுத்துறாங்க, எனக்கு சுத்த மாட்டேங்கிறாங்க. அம்மா நீ மட்டும் எனக்கு சுத்தல, மூணாவது வருஷமா பிளஸ் டூலயே இருந்துருவேன். சுத்திடுங்க, இல்லன்னா சொன்ன மாதிரியே செஞ்சிருவா. அப்பா உங்கள மனசுல நினைச்சுக்கிட்டு போட்டியில கலந்துகிட்டேன், வெற்றி. என்ன கூட இது ஃபேமிலி பிளானிங் கூட? என் ஒருத்தனைக்கே பத்தல, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை குட்டியோட எப்படி போக முடியும்? நான் மழையில நினைக்கிறேன், நீ மட்டும் ஜாலியா கொள்ளையில வரியா? இப்போ நீ எங்க இருக்க? இங்க. அதாவது எனக்குள்ள? ஆமா. அப்புறம் எப்படி நீ நினைவ? எனக்குள்ள இருக்கிற நீ நினைய கூடாது காத்தானே, நான் கூட புடிச்சிட்டு இருக்கேன், பின்ன எனக்காவா? ஐயோ அகில உலக அருமைடா, உன் அருமையை விட ராத்திரி பூரா மழை நீ நினைலாம். அப்படியா? இங்கே இருக்க போறியா? நைட் ஃபுல்லா வா, பரவாயில்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, வரமா. பாய் மூஞ்சி பாரு. சிவா உனக்கு ரொம்ப பவர்ஃபுல் ஐஸ்டா, கண்ணாலேயே பேசுறியே. உன்னை நாள் பூரா இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ஸ்வீட் பாய். என்னடா மழையில நினைஞ்சது, நான் உனக்கு எப்படி கோல் வந்துச்சு? நான் எங்க இருக்கேன்? எங்க? நீ நினைஞ்சா எனக்கு கோல் பிடிக்காதா? அது எப்படி? அதாவது உன் தலையில விழுந்த தண்ணி கீழே வந்து கீழே வந்து கீழே வந்து 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 இங்க இருக்கிற எனக்கு சளி பிடிச்சிருச்சு. ஐயோ புல்ல அடிக்க வச்சிட்டடா. இப்போ அது கோல் தான், நேத்து 143 டெம்பரேச்சர் தெரியுமா? ஐயோ இப்போ ஜரம் இருக்கு போல இருக்கே, இங்கேயே இருடா, நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். எனக்கு டெம்பரேச்சர் ஏறி போயிடும். நீ இடிச்சிட்ட, இன்னைக்கு என்ன ஆக போதும்? ஐயோ மாத்திரை கொடு. வாய போடு. எனக்கு மாத்திரை வாங்கிட்டு நீ வாயில போட்ட? நீ எங்க இருக்க? நான் இங்க இருக்கேன். அதான் நான் போட்டுட்டேன். அச்சோ ஸ்டண்ட் ஓடுறாளுங்களே ராமா. பொண்ணுங்க எப்பமே அப்படிதாமா ஸ்டண்ட் அடிப்பாளுங்க. அவனுக்கு ஜலதோஷம் சொல்லி நீ மாத்திரை போட்டுட்டியா? டீப் லவ்வா? வெரி குட் வெரி குட். மைண்ட் யுவர் வாட்ச் மதர். இப்போ நீ மோதனதுல என் டெம்பரேச்சர் ஏறி போச்சு, எனக்கு எப்படி குறைக்க போற? வேண்டாம் என்ன பிரதர் இப்ப எப்படி இருக்கு? ஜுரம் ஏறிச்சா இறங்கிருச்சா? டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. வேணாண்டா, நான் பெரிய எடுத்து பையன், நமக்குள்ள தகராறு வேணாம், அப்புறம் நான் அடிச்சிருவேன் அடிச்சிருவேன். கோவரும் தெரியுமா? என்னது கோவரும்?
ஹலோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஜஸ்ட் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆஹா, நான் என்ன இங்க வித்தைய காமிச்சிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்கு? ஹாய் மேன், எப்படி இருக்கேன், தூங்கலாமா? உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசையா இருக்கு, ஆனா நேர்ல பார்த்தா பயமா இருக்கு. ஏன்? Love you too, man. Really? Yes, really. Oh God, I can't believe this. You love me? You love me? I'm so happy. I'm very lucky. I'm lucky. Yeah. Sure, you're not gonna... Linda, மனசுல பெரிய தாதா நினைப்போ. திமுரு, உனக்கு ரொம்ப திமுரு. நல்ல ஃபைட் பண்ற, ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ற, ஆள் வேற வாட்ட சாட்டமா ஸ்மார்ட்டா இருக்க அந்த திமுரு. ஏய், அது உங்க அப்பா கொடுத்த சீத நெல்லடி, எங்க அம்மா அப்பா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டடி. என்ன நீ டிடி போட்டு பேசுற, அப்புறம் நான் டா போட்டு பேசுவேன். அடேங், அப்பா சே, ஏன்டி இப்படி பேய் மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு பேசியே இப்படி இம்சப்படுத்துற? தைரியம் தான், நேர்ல வாடி. இந்த ராஜாவை தேடி நாளை ரோஜாவுடன் உன் ராணி வருவாள். அப்போ எவ தலையில ரோஜாவோட வர்றாளோ அவதான் உன் ராணி. கண்டுபிடிச்சிருவோம். என்னடா ராணிய கண்டுபிடிச்சியா? அடங்க அப்பா, அடங்க அப்பாங்க அப்பா, ஒரு ராணி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலடா. இதுக்கு ஒரு கிரைம் பிரான்ச் ஆபீசர் தான் வரணும். ஹாய் சுந்தர், என்னடா இங்க கூட போ, வாட் இஸ் தி மேட்டர் டுடேடா? எல்லா கிளமாக்கலயும் நீங்க ரோஜாவோட அலையுதுங்க. அதான் மச்சான், எனக்கும் புரியல. வாசல ஒருத்த நின்று போற ஒரு பொண்ணுங்களுக்கு எல்லாம் பூ கொடுத்துட்டு இருக்கான் மச்சான். பூக்காரன் மதி எரோஸ் ஏ வேணாம் சொல்ற, அண்ணன் தங்கச்சி கொடுக்கறது இல்லையா, காதலன் காதலி கொடுக்கறது இல்லையா? சரி, என்ன பெரியப்பாவா நினைச்சு வாங்கிக்க. தேங்க்ஸ் தாத்தாப்பா. தாத்தாப்பாவா? அப்பப்பா, எரோஸ் பின்னாடி என்ன இப்படி பாக்குற? இங்க வாடி.
என்ன இந்த ரோஜாவை தனியா தள்ளிட்டு போறான்? ரோஜா! ஏய் ஏய், கைய புடிச்சு எங்க எடுத்துட்டு போற? உன்னை கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்க. வாவ், what a surprise! இந்த செல்லம் அதுக்கு எதுக்கு சிவா அங்கே போனும்? இங்க கொடு கொடு கொடு, ப்ளீஸ் 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 கொடு சிவா. ஏன்டி இப்படி லொல்ல பண்ற? ஆசை, நிறைய ஆசை உன் மேல. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அதுக்கு வேற ஆள பாரு. நோ, என் அழகுக்கும் ஹைட்டுக்கும் வேற எந்த பையனும் சூட் ஆக மாட்டானே. அடிச்சு பல்லகெல்லாம் கட்டிடுவேன் உன்னை. அடி, அடிக்க மனசு வர மாட்டேங்குதா? ஓகே, அப்போ ஒரு உமா கொடு. உமா? ஒரு காலேஜ்ல படிக்கிற பொண்ணு, ஒரு கன்னி பையனை பார்த்து உமா. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நேரா பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் கட் பண்ணா இரு. நோ, ஓ சிவா, ப்ளீஸ் வேண்டா சிவா. நம்ம காலேஜ் பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீ கம்ப்ளைண்ட் பண்ணனா அப்புறம் அந்த கிழவ என்ன டிஸ்மிஸ் பண்ணிடும், அப்புறம் லைஃபே வேஸ்ட் ஆயிடும். நோ நோ, கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் தான். எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். வாப்பா, வெண்பாவும் பொல்லாதது. தெரியும் சார். அசோகவனத்து சீதையை நீ பாத்திருக்கியா? இல்ல சார். துரியோதன சபையில துயிலுரியும் போது பாஞ்சாலி நீ பாத்திருக்கியா? பாக்கல சார். இங்க பார் சார், இவ சீதையுள்ள பாஞ்சாலி இல்ல சார். அப்புறம் யார்? சூர்பனக சார். சூர்பனகையா? ஸ்னேகா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா சார். நடந்த என்னன்னு சொல்றேன் சார். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஸ்னேகா எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ முதல்ல அவட்ட மன்னிப்பு. முடியாது, நான் எந்த தப்பும் செய்யல. நீ அவ கையை பிடிச்சியா? ஆமாங்கண்ணா. தனியா இழுத்துட்டு போனியா? ஆமாங்கண்ணா. முத்தம் கொடுத்தியா? ஆமாங்கண்ணா. இல்லைங்கண்ணா, இல்ல சார், அது மட்டும் நான் செய்யவே இல்ல சார். ஏன் ஏன் கொடுத்தா? ஆசை, நிறைய ஆசை அவனுக்கு மேல. ரொம்ப ரொம்ப ஆசை. அவன் உனக்கு எப்படி முத்தம் கொடுத்தான்? ஓகே சார், அவன் எனக்கு கொடுத்தான், நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். ரெண்டுக்கும் சரியா போச்சு. நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிக்கிறேன் சார். வரேன் சார். ஹலோ. ஹலோ, யார்? கவிதாவா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். ஆமா, நீங்க யாரு? அண்ணி. அண்ணினா? மண்டு மண்டு. அண்ணினா உங்க அண்ணனோட வைஃப்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அம்மா! என்னடி இந்த போன்ல நீயே பேசுமா? யாரடி பேசுமா? ஹலோ, யார் பேசுறது? அத்தை. அத்தையா? ஆமா அத்தை, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். நீங்க பாட்டியாக போறீங்க. நான் முழுகாம இருக்கேன். இப்ப எனக்கு 5வது மாசம் நடந்துட்டு இருக்கு. இல்ல, இத நான் நம்பவே மாட்டேன். என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தை வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன் அத்தை. ஆனா உங்க பையன் நான் சொன்னதுல ஒரு வார்த்தை கூட கேட்கல அத்தை. கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெத்துக்கிறதுலாம் அந்த காலம் ஓல்டு ஃபேஷனு. கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெத்துக்கிறதா இப்ப லேட்டஸ்ட்ங்கிறாரு. கல்யாணம் பண்ணிக்க போற அவரே சொல்லும் போது நான் எப்படி அத்த முடியாதுன்னு சொல்றது? அம்மா, என்னமாச்சு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு கேக்குறேடா. பேசு போன்ல. ஹலோ, யாரது? அத்தா. என்னது? அத்தானா? யாரும் அது? நான் தான், உங்க வைஃப் ஸ்னேகா. ஓஹோ, ஏண்டி உனக்கு அறிவு இருக்குதா? இல்ல. இந்த வெக்கோ மானோ சூடு சொரண இதுல ஏதாவது ஒண்ணாவது இருக்கா? இல்லடா. வேற என்ன தாண்டி இருக்கு? ஆசை, நிறைய ஆசை உன் மேல எனக்கு. ரொம்ப ரொம்ப ஆசை. ரொம்ப தாண்டி லவ் டுறீங்க. செருப்பு.
அம்மா என்னம்மா உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும்டா, ஆனா அந்த பொண்ணு சொல்றதை கேட்டா எனக்கு பயமா இருக்குப்பா. அம்மா எங்க காலேஜ்ல ஒரு ஜுவல்ஸ் பார்ட்டி இருக்குமா, அதோட இம்ச தாங்க முடியலம்மா. அவ இம்ச காலேஜ் வரைக்கும் தான் இருந்தது, இப்ப வீடு வரைக்கும் வந்துருச்சு. ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். My dear students, today is a happy day because of the Rocky day. இந்த ராக்கி டேய தொடங்கி வைக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எந்த நாயை ஒப்படைச்சது? இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு கல்லூரி முதல்வர்களுக்கும் நான் ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டூடெண்ட் லவ் பண்றாங்க, செகண்ட் இயர்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தேர்ட் இயர்ல ரெண்டு பிள்ளைங்களை பெத்துக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாம கல்லூரியில சகோதரத்துவம் இருக்கணும்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ராக்கி டே அவசியம். இந்த ராக்கி டேவை பிரான்ஸ் நாட்டிலே சிஸ்டர் டே என்று கொண்டாடுகிறார்கள். ஹாய் சிவா. ஹாய் டா. அதோ பார், நம்ம கல்லூரி இளவரசன் வந்துட்டான். அவனால உங்க யாருக்கும் பிரச்சனை இல்ல, இருந்தாலும் சேஃப்டிக்கு கட்டிடுங்க. கட்டுங்கடி. என்ன இருந்தாலும் நம்ம நாட்டுல அண்ணன் தம்பிங்க நிறைய கிடைப்பாங்க, ஆனா தூய்மையான ஒரு அத்தாரு மிஸ் பண்றீங்களே. ஒரு பையனை விட எல்லாருக்கும் ராக்கி கட்டுங்கடி. என்னடா எந்த பொண்ணுங்களும் நமக்கு ராக்கி கட்ட மாட்டேங்குது. ஆ சிஸ்டர் கிட்ட கேப்போம். ஜஸ்ட் a minute, don't feel. நினைக்கல நான் அது உன் தங்கச்சியா நினைச்சு ராக்கி கட்டுறேன். ஹேண்ட் ப்ளீஸ். என்ன விஷயம்? நாங்கெல்லாம் உங்களுக்கு ராக்கி கட்ட வந்திருக்கோம். ராக்கி கட்ட போறீங்களா? முதல்ல நான் கட்டுறோம் தாலி. எங்க போயிட்டாங்க அக்கா? கை நீட்டு. ஓ சாரி. Thank you. சிபா, எனக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அண்ணனா இருந்து நீ தான் எனக்கு உதவி செய்யணும். ஹாய் டா. என்னடா சோகமா இருக்க? யாராவது ராக்கி கிக்கி கட்டிட்டாங்களா? என்னடாச்சு? சொல், சத்தியமா சொல்றேன், காசு காசப்பட்டு உங்க பொண்ணு நான் காதலிக்கல. பெரிய புற நாய. மச்சான், பிரியாமல் எவ்வளவு ஆசை வச்சிருக்கணும்னு தெரியும்ல? தெரியும். அவங்க அப்பாக்கு எங்க லவ் தெரிஞ்சு போச்சுட்டான். இந்த வயசுல காதல் கேக்குதா காதல்? இனிமே நீ காலேஜுக்கே போக கூடாது, மீறி போன காலை உடைச்சிடுவேன். ஜாக்கிரத. டே என்னடா இதுக்கு போய், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங் சார். ஹலோ, ஐ ஆம் சிவராஜ், காலேஜ் ஸ்டூடெண்ட். ஐ ஆம் சுதாகர் ராவ், மேனேஜிங் டைரக்டர், இந்துஸ்தான் ஸ்டீல்ஸ். ஓ, பிளீஸ் டு மீட் யூ. சார், லட்டு சாப்பிட்றீங்களா? தேங்க்ஸ் சார். இன்னைக்கு என் லைஃப்லயே ரொம்ப சந்தோஷமான நாள் சார். எனக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கா. உண்மையிலேயே நல்ல நாள் தான். ஒரு தங்கச்சியுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது ஒரு அண்ணனோட கடமை இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா. தேங்க்யூ சார். லட்டு ஏன் உருண்டையா இருக்குன்னு பாக்குறீங்களா? லட்டும் உருண்டை, பூமியும் உருண்டை. ரெண்டும் உருண்டதா? லட்டு சின்ன உருண்டை, பூமி பெரிய உருண்டை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. லட்டு உருண்டையா கடைக்காரன் செஞ்சா, பூமி உருண்டையா கடவுள் செஞ்சார். சக்கரை மட்டும் இல்லனா லட்டு வெறும் மா உருண்டைதான். அதே மாதிரி காதல் ஒண்ணு இல்லனா பூமி வெறும் மண் உருண்டைதான். கரெக்ட் கரெக்ட். லட்டு உருண்டைக்கு ஸ்வீட் ரொம்ப முக்கியம், பூமி உருண்டைக்கு காதல் ரொம்ப முக்கியம். யுவர் கம்பாரிசன் இஸ் சூப்பர். அதனாலதான் சார் சொல்றேன், பிரியாவோட ஸ்வீட் லவ் கெடுத்துறாதீங்க, அவளை சுந்தருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. யாரா நீ? ஒரு கிராஸ்கல்.
எம்போன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு? இடியட் டிரைவர் வண்டியட். முறையா உங்ககிட்ட பொண்ணு கேட்டேன், நீங்க முறை தவறிட்டீங்க. நாங்க ஸ்டூடெண்ட்ஸ், முறைப்பட்டு என்ன செய்யறோம்னு நாளைக்கு பாருங்க. பொறுக்கி கும்பல சேர்த்துட்டு எங்கடா வந்த? ஜிப் போடலீங்களா இன்ஸ்பெக்டர் சார்? ரவுடிங்களை வச்சு என் பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தது இவன் தான். இவன் அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்றேன். சரி அண்ணா, நாங்க ஒண்ணும் ரவுடிங்கும் இல்ல, இவர் பொண்ணை கடத்தும் இல்ல. வேணா ஒரு பொண்ணே வருது, கேட்டுக்குங்க. யூ ராஸ்கல், என் பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டியா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க விருப்பத்தை நிறைவேற்றி வச்சோம், நான் ரெண்டு பேரும் காதலிச்சாங்க, சேர்த்து வச்சோம். தப்பா? கரெக்டோ கரெக்ட். இல்ல சிட்டுகள், சந்தோஷமா இருக்கட்டும். என்னையா கரெக்ட் கரெக்ட்? ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு அவளை கடத்திட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா, இது நியாயமா? கரெக்டோ கரெக்ட், நியாயமே இல்ல. ஏய், நீனா நான் சொல்றதுக்கும் தலையாட்டுற, இவரு சொல்றதுக்கும் தலையாட்டுற. நீனா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா? கரெக்ட் தம்பி. தஞ்சாவூர் மட்டும் சொல்லிட்டாதப்பா, அப்புறம் தலை ஆடிக்கிட்டே இருக்கும். பொண்ணோட ஏஜ் சர்டிபிகேட், பொண்ணுக்கு வயசு 21, விருமண பையனா கல்யாணம் பண்ணிட்டான். சட்டப்படி தப்புங்களானா? கரெக்ட் கரெக்ட், தப்பே இல்ல. உங்க அப்பா இருக்காரு, அவரு சட்டத்தை அக்கு வேறு ஆணி வேறா பிச்சு பிச்சு வச்சவரு. அவர் மகன் நீ, நான் உங்ககிட்ட போய் சட்டத்தை பத்தி பேச முடியுமோ? கரெக்ட் கரெக்ட. அச்சனே கொடுங்கப்பா. பொண்ணு பிள்ளை வாங்க, இங்க வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னைய அச்சனைய போடுற? அச்சத்தை தான் போடுவாங்க. கைய கொண்டாங்க, விடுங்க, போடுங்க. வாழ்த்துங்க மாமா. போங்கடா. தேங்க்யூ மேன், தேங்க்யூ. அசிப்பு போட்டு கரெக்ட் கரெக்ட். சுந்தர், சிவாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவன் மட்டும் இல்லைன்னா நம்ம கல்யாணமே நடந்திருக்காது இல்ல? எஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். டச் பண்ணாத. நீயா சொன்ன? வேற யாரு? உங்க இம்சை தாங்க முடியலடா. இந்த நேரத்தை கட்டுகள் என்ன பண்றீங்க? பாரு மச்சி, அங்க பார். வாங்க பிரதர், இதெல்லாம் உங்க வேலை தானே? சாரி நண்பா, காலேஜ்ல படிக்கிற பசங்க லவ் பண்றதுக்கு தான் லைக், வேற எதுக்கும் லைக் இல்லைன்னு யாரும் சொல்லிட கூடாதுல்ல. படிக்கும் போது காதல் வரலாம், ஆனா அந்த காதல்னால படிப்பு கெட்டு போயிடக்கூடாது. ஒண்ணு இல்ல, உன்னோட ப்ராப்பர்ட்டிய வேற யாரும் தட்டிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக உன் பேர்ல அவள ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப நீ ஃபைனல் இயர் படிக்கிற, நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணும். உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்ச பிறகுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். டேடே சிவா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல்மா. மாப்பிளைக்கு புக்கு கொடுங்க. இந்தா படி படி, இந்தா நீ படி, இந்தா இத படி, இந்தா படி, இந்தா படி, படிங்கடா. வெல்லே வந்து சொல்றீங்க, அத அத யார் இந்தியன் பாத்து எல்லாம் நீ படிச்சு பாத்து. சுந்தர் பிரியா மேட்டர் சால்வ் பண்ணிட்ட. ஏ மேட்டர்? இப்போ என்ன மேட்டர்? அதா நம்ம லவ் மேட்டர். அலையரா பார், அலையரா பார், எல்லாம் சுத்தி சுத்தி மேட்டருக்கே வராளுங்கடா. ஐயா ரம்பா போ. சிரிக்காதீங்க, நாளைக்கு பாருங்க அவன் என்ன பண்றேன்னு. காதலுக்கு ஜெய், காதலுக்கு ஜெய், காதலுக்கு ஜெய், காதலுக்கு ஜெய. காதலை வாழ விடுங்கள், காதலை வாழ விடுங்கள். காதல் துரோகியே ஒழிக, காதல் துரோகியே ஒழிக. காதல் 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 இல்லையே, காதல் 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 இல்லையே, காதல் காதல் காதல். காதலுக்கு ஜெய, காதலுக்கு ஜெய், காதலை வாழ விடுங்கள், காதலை வாழ விடுங்கள். காதலுக்கு ஜெய, காதலுக்கு ஜெய, காதலை வாழ விடுங்கள், காதலை வாழ விடுங்கள். காதல் காதல் காதல். என்னப்பா அது கும்பல், எதுக்கு சத்தம் போடுறாங்க? நான் சொன்னலமா காலேஜ்ல ஒரு ஜுவல்ஸ் பார்ட்டின்னு, இதாமா அது. இந்த பொண்ண பார்த்தா அப்படி தெரியலையாடா, நல்ல பொண்ணு மாதிரி இருக்கா? அச்சோ நம்பிராதீங்க, நடிக்கிறா பாருங்க, நடிக்கிறா பாருங்க.
ஓ, இதான் அந்த போன் பார்ட்டியா? அடேங்க அப்பா, நான் எப்படி அண்ணி வேணும் நினைச்சனோ அதே மாதிரி இருக்காங்க. அழகா, கலரா, ஸ்லிம்மா, செகப்பா, உன் ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி. அப்புறம் என்ன, காதலிக்க வேண்டியதானே? எல்லாம் ஓகே, இருந்தாலும் இந்த பார்ட்டி நமக்கு செட் ஆகாது. ஏன்னா? ஏன்னா நம்ம காதல்னாலே பிடிக்காது, விட்டுற. சுந்தரம் பிரியாவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்கன்னு நீ தானே கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச? ஆமா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சாங்க, நான் சேர்த்து வச்சேன். இங்க அப்படி இல்ல, ஒன் சைட், ஒருதலை காதல். எனக்கு ஒன்ன பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்கல உனக்கு என்ன பிடிக்கல? ஆமா, ஏன் தெரியல. இன்னைக்கு நீ இதே இடத்துல எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூன்னு சொல்லணும். இல்ல, நான் இதே இடத்துல உங்க வீட்டு வாசல்ல ஒண்ணா வரத இருந்து செத்து போவேன். செத்து போடுவியா? ஆமா. Thank you man, thank you. சீக்கிரமா அதை பண்ணு, காலேஜ்ல ஒரு இம்சர் குறையும். காப்பாத்துங்க சிவா, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லடா. பாவண்ட அந்த பொண்ணு, உன்னை தேடி வந்திருக்கல, ஏன்டா இப்படி பண்ற? பாவம் இவன் பாத்தீங்கன்னா உங்க தலையில ஏறி டான்ஸ் ஆடுதா. நீங்க உள்ள போங்க, போங்க. என்னங்க கலாட்டா? கலாட்டா இல்ல சார், போராட்டம். என்ன போராட்டம்? காதல் போராட்டம். போராட்டம் நடத்தணும்னா எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். மூணு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் சார். ஜிம்ல ஒண்ணு, பிரின்சிபல் ரூம்ல ஒண்ணு, டெலிபோன்ல ஒண்ணு. நீ யாருக்கு கம்ப்ளைன்ட் கொடுத்திருந்தாலும் சரி, நோட்டீஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இந்த வீட்டுக்காரங்க கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க, நான் உன்ன அரெஸ்ட் பண்றேன். வெயிட் வெயிட் சார், இது காதல் பிரச்சனை, ரெண்டு உள்ளங்களோட காதல் கதை. இதுல நீங்க ஏதோ தலையிட்டு எங்களை பிரிக்க முயற்சி பண்ணீங்க. இபி கோ 209 செக்ஷன் படி கேஸ் போட்டு உங்களை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன். இங்க போன் பண்ணி கம்ப்ளைன்ட் பண்ணது யாரு? நான் தான் சார். உங்க பேரு? சிவா. என்ன பண்றீங்க? படிக்கிற சார், இந்த ஜொல்லு படிக்கிற காலேஜ்ல தான். தம்பி, எனக்கு தெரிஞ்சது காவல் சட்டம், இங்க நடக்கிறதோ காதல் சட்டம். காதல் சட்டத்தை பத்தி காவல் சட்டத்துக்கு தெரியாது, காவல் சட்டத்தை பத்தி காதல் சட்டத்துக்கு தெரியாது. அவ என்னடானா என்னையே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன்ரா? நீங்களே சமாளிச்சுங்க, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐ அம் சாரி. தேங்க்ஸ் நா. ரொம்ப மரியாதையான பையனா இருக்கீங்க. என்ன காதல் போராட்டமா? அதுவும் நடு வீதியில. வெரி குட், வெரி குட். வரமா, நான் உங்க அம்மாவை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிட்டேன். என்கிட்டயே காதலை பத்தி. எப்படி 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 எப்படி? மூணு இடத்துல நோட்டீஸ் கொடுத்துருக்கங்கற, என்ன எங்க கலாட்டான்னு கேட்டா என் மேலே கேஸ் போடுவோன்ற. ஐயோ, அட என்னம்மா, கொற்ற மலையில போய் நனைஞ்சிட்டு வந்திருக்கே, உனக்கு ஜுரங்கிற வந்தா என்னால தாங்கிக்க முடியுமாடா? பையன் எப்படி? நல்ல குடும்பம், நல்ல அம்மா, நல்ல பையன். ஆமா, பொதுவா பொண்ணுங்க பின்னாலதான் பசங்க லோ 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 லோன்னு அலைவானுங்க. இங்க எல்லாமே உள்டாவா இருக்குதே. நீ உண்ணாவிரதம் இருக்கிற, மழையில் நினைஞ்சு பாட்டு பாடுற, என்னென்னமோ பண்ணி பாக்குற, பையன் அசைய மாட்டேங்கிறானே. ஐ திங்க் ஹி இஸ் கிரேட். தேங்க் யூ டாடி. குட் செலக்ஷன்மா. நானே தேடி இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பையனை பிடிச்சிருக்க முடியாது. நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு. இதுல அவ ஏதாவது தகரா இருக்குதா பண்ணா குண்டு கட்டையா தூக்கிட்டு வந்து கட்டா தாலி என்று கட்ட வைப்பேன். ஓகே. நடத்தி வச்சாருங்க, அதுக்கப்புறம் முக்கியமா எது நடத்தி வைக்கணுமோ அது நடத்தி வைக்கலையே. என்ன பசங்கமா இவங்க, உன்னை பார்த்தா பரிதாபமாவும் இருக்கு, அதே நேரத்துல கழுது நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஏறி போயிருது. வாழ்க்கையில கல்யாணமா கண்டு முக்கியம், அரங்கேற்றதுக்கு வசதியா இருக்கும். இல்ல என்ன மச்சா, நம்ம காலேஜ் ரோமியோ இன்னைக்கு காலையில இருந்து என் கண்ணிலே பாடல. அவன் பேரும் அவன் கண்ணில மாட்டான், பெரிய சுட்டி தப்பிச்சு லோ லோ அழிஞ்சிருக்கிறான். சிவா, அவளை பார்த்தா பாவமா இருக்குடா. ஏன் என்னடா, கையில ஸ்வீட்ட குடுத்து சாப்பிடணும்னு சொன்னா எப்படி மச்சான்? மச்சான் போனா போதும் மச்சான், ஒன்லி ஒன் டே கன்சிடர் பண்றா. அப்படின்றீங்களா? ஏற்பாடு பண்ணிடுவோம்.
வந்தேன். அடி பாவி, ஒரு புருஷனை பார்த்து பொண்டாடி கேக்குற கேள்வி அடி. கிளவா என்ன சுந்தரத, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தொட கூட விட மாட்டேங்கிறாங்க. பண்ணி பயலுங்க, இதுக்கு லவ் பண்ணிட்டே இருந்துருக்கலாம் போல. அப்படியே நினைச்சிட்டே இரு, என்ன தப்பு? தப்பு எதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் வடியில படுக்கிறியா? அச்சோ, ஏன் எதுக்குன்னு கேள்வி கட்டி இம்சா பண்ணாதையா? கொஞ்ச நேரத்துக்கு தான். இத்தனை பேருக்கு நடுவில்யா? முடியாது. சரி வா, கொஞ்சம் மறைவா போயிடலாம். எல்லாம் புறப்படுங்க, லைப்ரரி மூடுறதுக்கு டைம் ஆச்சு. எல்லாம் கீழே வாங்க. ஐயோ, லைப்ரரிய க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. இன்னைக்கு ஜாலி தான். வேண்டாம் சுந்தர், வேண்டாம் சுந்தர். நைட்டா